ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள ஆன்டிசிபேட்டட் எண்டோமென்ட் அஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சுமங்கல் பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள இந்த ஆன்டிசிபேட்டட் எண்டோமென்ட் அஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சுமங்கல் பாலிசி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. கூடவே இந்த பாலிசி ஒரு சிறந்த மணிபேக் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். எதனால் இந்த பாலிசியை மணிபேக் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் 3 முறை இந்த பாலிசியினுடைய பெனிஃபிட்டை நீங்கள் திரும்ப பெறலாம். பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை கேரண்டியாக திரும்ப பெறலாம். இதை ஒரு சில எக்ஸாம்பிளோட வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய போஸ்ட் ஆஃபீஸ் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதற்கு நியர் அபவுட் 2 மடங்கு இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் திரும்ப பெறலாம். அடுத்து யாரெல்லாம் இந்த பாலிசியை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரூரல் ஏரியாவில் வசிக்கிற எல்லா நபர்களும் இந்த பாலிசியை வாங்கலாம். அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம், இல்லை விவசாய தொழில், பிஸ்னஸ்மேன், செல்ஃப் எம்ப்ளாய்டு, இல்லை டெய்லி ஒர்க்கராக கூட இருக்கலாம். ஸோ கிராமப்புறங்கள், ரூரல் ஏரியாவில் உள்ளவங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும் இந்த பாலிசியை அவங்களுக்கு அருகாமையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலாம். இந்த கிராம சுமங்கல் பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 19 வயது, அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 45 வயது. ஸோ ஒரு நபர் தன்னுடைய 19 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இந்த பாலிசியை அருகிலுள்ள போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கலாம். அடுத்த பாலிசி டேர்ம், இந்த பாலிசியினுடைய கால அளவாக 2 ஆப்ஷன் வழங்குறாங்க. 1 15 வருடம், 2 20 வருடம். 15 வருட பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய 19 வயதுலேருந்து 45 வயது வரைக்கும் இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணலாம். அதுவே 20 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 19 வயதுலேருந்து 40 வயது வரைக்கும் தான் இந்த பாலிசியை நீங்கள் வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு சமஷூர்ட் அமௌண்ட், இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச சமஷூர்ட் அமௌண்ட் 10,000, அதுவே அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் சமஷூர்டுக்கான இந்த பாலிசியை வாங்கலாம். நெக்ஸ்ட்டு போனஸ் ரேட், இந்த பாலிசியினுடைய கரண்ட் ஆனுவல் போனஸ் ரேட் சமஷூர்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 45 ரூபாய் வீதம் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு போனஸ் ரேட்டாக வழங்குவாங்க. எக்ஸாம்பிள், 1 லட்ச ரூபாய் சமஷூர்ட் அமௌண்ட்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கான போனஸ் ரேட்டாக 4500 ரூபாய் இந்த பாலிசியின் மூலமாக வழங்குவாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த போனஸ் ரேட் நிலையானதல்ல. இந்திய அரசு எப்போ வேணாலும் இந்த பாலிசியினுடைய போனஸ் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பாலிசியை வாங்கும்போது உங்களுக்கான போனஸ் ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்குங்க. நெக்ஸ்ட், மோட் ஆஃப் ப்ரீமியம். ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செலுத்தணும். அதற்கான போனஸை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய பாலிசி அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ சமஷூர்ட் அமௌண்ட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் உங்களுடைய ஏஜ் ப்ளஸ் பாலிசியினுடைய கால அளவு, இந்த 3 பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து மணிபேக் பெனிஃபிட் டீட்டெயில்ஸ். முதலே சொன்ன மாதிரி இந்த பாலிசி ஒரு மணிபேக் பாலிசி. பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் 3 முறை இந்த பாலிசிக்கான பெனிஃபிட் அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம். பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். 15 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய சமஷூட் அமௌண்ட்டில் 20% அமௌண்ட்டை 6வது வருடம், 9வது வருடம், 12வது வருடம் இந்த மாதிரி 3 முறை உங்களுக்கு வழங்குவாங்க. ஒவ்வொரு முறையும் 20% சமஷூட் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் சம்மஷூர்ட் அமௌண்ட், அதற்கான போனஸ் ரேட்டை மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. அதுவே 20 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியினுடைய 8வது வருடம், 12வது வருடம், 16வது வருடம் சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டில் உள்ள 60% அமௌண்ட்டை ஒவ்வொரு முறைக்கும் 20% வீதம் நீங்கள் திரும்ப பெறுவீங்க. ரிமைனிங் 40% அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான அக்யூமுலேட்டர் போனஸ் ரேட்டை பாலிசியினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மொத்தமாக வழங்குவாங்க. அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு நபர் தன்னுடைய 19 வயதில் 1 லட்சம் சம்மஷூர்ட் அமௌண்ட்டுக்கான இந்த பாலிசியை 15 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மாத ப்ரீமியம் 655 ரூபாய், ஒரு வருடத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா 7860 ரூபாய் அவங்க பே பண்ணணும். அதற்கான போனஸ் ரேட்டாக ஒவ்வொரு வருடமும் 4500 ரூபாயை அவங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. பாலிசியினுடைய கால அளவான 15 வருடத்தில் மொத்தம் 1,17,900 ரூபாயை அவங்க செலுத்தியிருப்பாங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 67,500 ரூபாயை அவங்க அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. மணிபேக் பெனிஃபிட்டாக பாலிசியை தொடங்கின 6வது வருடம், 9வது வருடம், 12வது வருடம் இந்த மாதிரியான 3 முறை சம்மஷூரில் உள்ள 20% அமௌண்ட்டான 20,000, 20,000, 20,000 மொத்தம் 60,000 ரூபாயை 3 முறை பெறுவாங்க. பாலிசியினுடைய கால அளவான 15 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மஷூரில் உள்ள ரிமைனிங் 40% அமௌண்ட்டான 40,000,
ப்ளஸ் அதற்கான போனஸ் ரேட்டாக 67,500 ரூபாய், ஃபைனலாக அவங்க பெறக்கூடிய அமௌண்ட் 1,07,500 ரூபாய். ஸோ இந்த பாலிசியில் ஒவ்வொரு மாதமும் 655 ரூபாய் வீதம் 1,17,900 ரூபாய் செலுத்தி 1,67,500 ரூபாயை நீங்கள் திரும்ப பெறலாம். அதுவே இந்த பாலிசியில் அதிகபட்ச சமஷூட் அமௌண்ட்டான 1,00,000 ஒரு நபர் தன்னுடைய 19 வயதில் 20 வருட கால அளவில் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கான மாத பிரீமியம் 4,950 ரூபாய், ஒரு வருடத்தில்னு பார்த்தீங்கன்னா 59,400 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அதற்கான போனஸ் ரேட்டாக ஒவ்வொரு வருடமும் 45,000 ரூபாயை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. பாலிசியினுடைய கால அளவான 20 வருடத்தில் மொத்தம் 1,11,88,000 ரூபாய் செலுத்தியிருப்பாங்க. அதற்கான போனஸ் ரேட்டாக 9,00,000 ரூபாயை அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. மணிபேக் பெனிஃபிட்டாக பாலிசியை தொடங்கின 8வது வருடம், 12வது வருடம், 16வது வருடம் இந்த மாதிரியான 3 முறையில் ஒவ்வொரு முறைக்கும் சமஷூட்டில் உள்ள 20% அமௌண்ட்டான 2,00,000 ரூபாயை உங்களுக்கு வழங்குவாங்க. பாலிசியினுடைய கால அளவான 20 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் 40% அமௌண்ட்டான 4,00,000 ப்ளஸ் அதற்கான போனஸ் ரேட்டாக 9,00,000 மொத்தம் 13,00,000 நீங்கள் பெறலாம். ஸோ இந்த பாலிசியில் ஒவ்வொரு மாதமும் 4,950 ரூபாய் வீதம் 11,88,000 செலுத்தி 19,00,000 நீங்கள் கேரண்டியாக திரும்ப பெறலாம். அடுத்து டெத் பெனிஃபிட். இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சமஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான அக்யூமுலேட்டர் போனஸ் ரேட்டை வழங்குவாங்க. அடுத்து மெடிக்கல் டெஸ்ட். இந்த பாலிசியை உங்களுடைய 35 வயது அல்லது 35 வயதுக்கும் குறைவான வயதில் வாங்கினாலோ இல்லை சமஷூட் அமௌண்ட்டாக 25,000 அல்லது 25,000 குறைவாக வாங்கினாலோ எந்த ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் தேவையில்லை. அதுவே 25,000 அதிகமான சமஷூட் அமௌண்ட்டில் வாங்கினாலோ இல்லை உங்களுடைய 35 வயதுக்கும் அதிகமான வயதில் இந்த பாலிசியை வாங்கினாலோ கண்டிப்பாக உங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியின் மூலமாக எந்த விதமான லோனும் நீங்கள் பெற முடியாது. நெக்ஸ்ட் சரண்டர் பாலிசி. இந்த பாலிசியில் எந்த விதமான சரண்டர் ஃபெசிலிட்டியும் கிடையாது. அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த பாலிசியில் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் வரி விலக்க நீங்கள் பெறலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட், பீரியாடிக் ரிட்டர்ன்ஸ், டெத் பெனிஃபிட் அமௌண்ட் கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ. அதற்கு எந்த விதமான டேக்ஸும் நீங்கள் செலுத்த தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த ரூரல் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் உள்ள ஆன்டிசிபேட்டட் எண்டோமெண்ட் அஷூரன்ஸ் பாலிசியான கிராம் சுமங்கல் பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் உடனே வாங்கி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.